हलो फ्रेंड्स वेलकम बैक टू जेफीमस इनकी नम्बर पाकपो रोम सिंपलान और बनाना केक रेसिपी पाकपो रोसान बट रोम टेस्टान रेसिपी एपी पड़ला पातरल अद्क रे वापम ना पलता एमारी मिक्सि जार कट पड़ी पटको ना पलता ओके नेक्स्ट इतकू मुकाल कप अलव सुगर सेतरल கூடவே அரை கப் அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம் நல்ல பெரிய மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வந்து 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது தண்ணி எதுவும் இல்லாததுனால கொஞ்சம் சரியா அரைபடாத மாதிரி இருக்கும் இப்போ இதல நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு கால் கப் அளவு பால் சேர்த்துறலாம் பால் சேர்த்தாச்சு இனி இத நல்லா அரைச்சி எடுத்துற வேண்டியதான் அவ்வளவுதான் நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம பேக் பண்ணிரலாம் சோ ஒரு கேக் ட்ரே எடுத்துட்டு அதுல ஆயில் இல்லனா பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிட்டு நமக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை இதல ஊத்திரலாம் ட்ரேயோட முக்கால் அளவு வர்ற மாதிரி பாத்துக்கோங்க இந்த மாதிரி ஊத்திட்டு லைட்டா இத தட்டி தட்டிக்கோங்க ஓகே இனி ஒரு குக்கர் எடுத்துட்டு அதல ஸ்டாண்ட் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த கேக் ட்ரையை உள்ள வச்சிரலாம் வச்சிட்டு காஸ்கட் விசில் எதுவும் போடாம இத நம்ம சும்மா மூடி வச்சு மூடிரலாம் லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 30 டு 35 मिनिट्स இத நம்ம பேக் பண்ணிரலாம் ஓகே டைம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணிரலாம் அவ்ளோதாங்க நம்மளோட பனானா கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இனி இத நம்ம டீமோல் பண்ணிரலாம் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஜெஃபிமஸ் வீடியோ பார்க்கறீங்க அப்படினா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான இந்த கேக் குழந்தைகளுக்கு நீங்க நல்லா அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க இத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க thank you for watching